எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு சில வியூவர்ஸ் நம்ம விஹா டாட் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பொருள்களை பற்றி கேட்டுட்ருக்கீங்க, எப்படி பயன்படுத்தணும், நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு வாங்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறீங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வாங்கிட்டோம் பொருள்கள் எல்லாம், அதை எப்படி பயன்படுத்தணும்னு நீங்கள் கொஞ்சம் டெமோ பண்ணி காமிச்சிங்கன்னா எங்களுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால நான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர தீபம், கற்பூர லேம்ப், கப்பூர் லேம்ப் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கற்பூர தீபம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இது வந்து ஒரு வாஸ்துக்காகவும் சொல்லப்பட்டதுக்கு இந்த லேம்பை பயன்படுத்தணும், இந்த தீபத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கற்பூர தீபத்தில் நான் உங்களுக்கு இப்போ செய்து காமிக்கிறேன் எப்படி பயன்படுத்தணும்னு. மேலே ஒரு கப் இருக்கும், அதில் முக்காவாசி தண்ணி ஊற்றிட்டு ஒரு பங்கு, அதாவது மூன்றில் ஒரு பங்கு வந்து பச்சை கற்பூரம் அதில் போடணும், மூன்று பகுதி வந்து தண்ணி ஊற்றணும். போட்டுக்கிட்டு கீழே வந்து ஒரு அகல் விளக்கு இல்லாட்டி வந்து ஆத்ம விளக்கு இருக்கு இல்லையா, அதை ஏற்றி வைத்தோமே ஆனால் அது ரொம்ப நேரம் வரைக்கும், காலையில் ஏற்றின தீபம் பார்த்திங்கன்னா அணையாமல் அது சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த தீபம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த கப்பில் இருக்கக்கூடிய தண்ணி கொதித்து கொதித்து அந்த பச்சை கற்பூரத்தில் இருக்கக்கூடிய வாசனை வந்து வீடு முழுக்க, எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அந்த பச்சை கற்பூர வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே பச்சை கற்பூரத்துடைய குணங்கள் என்னென்னா, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு நல்ல வைப்ரேஷனை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை, நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளை, பாக்டீரியா வைரஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை அழிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மை வந்து அந்த பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்கு இல்லையா, சுவாசத்தின் வழியாக போய் நிறைய பேருக்கு உடம்ப தாக்கிக்கிட்டு இருக்கு, அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. அந்த கொசு, ஈ இதெல்லாம் கூட நம்ம கிட்டத்தில் சீக்கிரத்தில் இறங்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு கோயிலில் தெய்வீக மனம் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வீக மனம் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு பச்சை கற்பூரம் ரொம்ப இஷ்டம். அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த தாடையில் பச்சை கற்பூரத்தை வைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கும் இன்ஃபெக்ஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவாமல் பாதுகாக்கிறதுக்கு தான் பகவானுடைய தாடையில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த பச்சை கற்பூரம் மிகச்சிறந்த கிருமி நாசினி. இந்த பச்சை கற்பூரத்தின் பயன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சுருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் உங்களுக்கு தெரியும். இந்த கற்பூர விளக்கை பயன்படுத்தினா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட வாசனை எல்லாம் வெளியில் போயிடும், நல்ல வாசனை நமக்கு இருக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த லங்ஸ் ப்ராப்ளம் யாருக்காவது இருந்ததுன்னா, இல்லை சுவாசத்தில் கஷ்டப்பட்டு மூச்சு எடுக்கிறாங்க அப்படி போன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்தை சுவாசித்தார்களே ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, இப்போது இந்த பச்சை கற்பூர விளக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பச்சை கற்பூர விளக்கு, ஆத்ம விளக்கு, பச்சை கற்பூரம், சாதாரண கற்பூரம், கோயில்களில் சூடம் ஏற்றுவாங்க இல்லையா அந்த போன்ற கற்பூரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம விஹா டாட் ஆன்லைனில் கிடைக்குது. இந்த விளக்கில் பச்சை கற்பூரம் இல்லைன்னா கூட சாதாரண கற்பூரம் கூட பயன்படுத்தலாம். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் கற்பூர விளக்கை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.